இந்த இன்டர்வியூ சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன், வாட் டு யூ நோ அபவுட் த கம்பெனி. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்வெஸ்சனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்லணும், எதையெல்லாம் சொல்லக்கூடாது, அண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ஒன் சாம்பிள் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் மைக்கேல்ஸ் வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் லெட்ஸ் க்ரோ டுகெதர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டு யூ நோ அபவுட் த கம்பெனி எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சில ரிசர்ச்சஸ் பண்ணணும். என்னென்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியோடைய வெப்சைட்டுக்கு போய் பார்க்கணும். வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட அபவுட் அ செக்ஷன் அண்ட் கெரியர்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அபவுட் அ செக்ஷனில் அவங்கள அந்த கம்பெனியை பற்றி தானே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அண்ட் கெரியர்ஸ் செக்ஷனில் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸ் பற்றி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரெண்டத்தையுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த நம்ம போயிருக்க பொசிஷனை பற்றியும் கம்பெனியை பற்றி தானே ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அபவுட் அஸ் செக்ஷனில் போய் பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி இருக்கும், யார் ஆரம்பித்தாங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து அந்த அபவுட் அஸ் செக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். அண்ட் கூகுளில் மட்டும் நம்ம போய் சர்ச் பண்ணுறது இல்லாமல், அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய மற்ற சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு நம்ம ஒரு வாட்டி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த கம்பெனியை பற்றி தானே ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப அவசியம். நம்ம அந்த ரிசர்ச் பண்ணும்போது வாட் டு யூ நோ அபவுட் த கம்பெனி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம படித்த எல்லாத்தையும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இட் வில் நாட் மேக் சென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதை எதெல்லாம் நெசசரியோ அதெல்லாம் மாத்திரம்தான் சொல்லணும். ஸோ எதெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்கள் படித்த எல்லாத்தையுமே, நீங்கள் ரிசர்ச் பண்ண எல்லாத்தையுமே இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. ஸ்டிக் டு சேஃப் டாபிக்ஸ். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்க வேறு மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது சமயத்தில் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாமல் கூட போகலாம். ஸோ எந்த பாயிண்ட்டை சொன்னால் அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் சொல்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் டோன்ட் கோ ஓவர் போர்டு. ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸாஜரேட் பண்ணியோ இல்லாட்டா வந்து நீங்கள் படிச்சுருக்கீங்கன்றதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், காம்ப்ளிமெண்ட் த கம்பெனி. கம்பெனியை பற்றி தானே நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அவங்க செய்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறது இன்னுமே நமக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜஸாகவே இருக்கும். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டோன்ட் சே நெகட்டிவ் நியூஸ் அபவுட் த கம்பெனி. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அதில் இருக்க ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ஸ் இல்லாட்டி அந்த கம்பெனியை விசிட் பண்ணியிருந்தவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நெவர் எவர் சே அபவுட் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் தட் கம்பெனி. ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெவர் சே நத்திங். இந்த க்வெஸ்சன் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வாட் யூ நோ அபவுட் த கம்பெனி அப்படிங்கிற கேள்வியையே கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம நத்திங் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இந்த க்வெஸ்சனோட நெசசிட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். பிஃபோர் யூ கோ ஃபார் அன் இன்டர்வியூ, கண்டிப்பாக ஒரு கம்பெனியை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அண்ட் ஒரு கம்பெனியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு கம்பெனியுடைய வெப்சைட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக மூணு விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு மிஷன், விஷன், வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர். ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் தே செல். மூணாவது ஹவு லாங் தே ஆர் இந்த பிஸ்னஸ். இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்வெஸ்சனுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி எல்லா வெப்சைட்லேயுமே மிஷன், விஷன், வேல்யூஸ் அண்ட் தே கல்ச்சர் வில் பி எக்ஸிபிட்டட். அவங்க எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க,
அண்ட் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த ஆன்சரை நீங்கள் ஃபார்முலேட் பண்ண முடியும். இப்போ வாங்க ஒரு சாம்பிள் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை யர் கம்பெனிஸ் வேல்யூஸ் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஐ ஃபைண்ட் தட் மெனி ஆஃப் த திங்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு திஸ் கம்பெனி ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மீ. ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் த வே திஸ் company has had such a strong focus on delivering top quality customer service. In my own experience, I have found that customers are the most important factor to achieving the top levels of success. When interacting with customers, I strive to make sure that I present an experience ensuring their satisfaction. My goal is to keep the customers happy and regularly coming back. So in the madri simple அவங்க மிஷன் விஷன் வேல்யூஸ் கல்ச்சர்ஸ் அவங்க என்ன சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணியே நீங்கள் சிம்பிளாக ஒரு ஆன்சர் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஹிட் லைக் பட்டன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டைம்.